ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குயிக்காக ஒரு சமையல். வெண்டைக்காய் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் அப்படியே போட்டால் வழவழன்னு ஆகிடும்னு முதல்ல வெண்டைக்காயை வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா அப்படிலாம் போட்டு கொதிக்க விடுறேன். இங்கே வந்து வாழைக்காய் கறி, அதுக்கு வந்து கடுகோல் தம்பருப்பு, கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு காயும் போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதை கொஞ்சம் வதக்கிக்கிறோம். முக்கால் வதக்க வதக்கின அப்புறமா அதுக்கு தேவையான மிளகா பொடியும் அரிசி மாவும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அதை நல்லா வதக்குறோம். இங்கே வந்து புளிஜலம் விட்டு குழம்பு கொதிச்ச அப்புறமா பருப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடுகும் வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் தாளிச்சு கொட்டுறேன். சேமியா வேர்மசிலி வந்து வேக விட்டு சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் அண்ட் பாலை சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே விடுறோம். பாலோடு அதோட வச்சோன்னாக்கா அது ஒரு மாதிரி கலர் மாறிடும். ஸோ பாலை தனியாக சுட வச்சு அதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு முந்திரி பருப்பையும் திராட்சை இருக்கு இல்லையா, கோல்டன் திராட்சை, அதையும் நெய்யில் நல்லா வறுத்து போட்டிருக்கேன். ஸோ பாயசமும் ரெடி ஆகிடுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாயசம். இந்த பக்கம் வந்து வாழைக்காய் கறி, அதை வந்து நான் லோ ஃப்ளேமில் நல்லா அதை வதக்கிகிட்டே இருக்கேன். ஸோ அதுவும் நல்லா குக் ஆகி மறுமுறன்னு ஆகிடும். அண்ட் தென் என்னோடய கார்டனில் விளைஞ்ச வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அதுக்கு வந்து ஜஸ்ட்டு கடுகு அண்ட் பச்சை மிளகா கருவேப்பிலை தாளிச்சு கொட்டியிருக்கேன். சால்ட் போட்டிருக்கேன், அதில் தயிர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பருப்பு வடை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாக வந்து பாசிப்பருப்பு, அதை வந்து வேக அரைக்க வேண்டாம், கடைசியில் போட்டுக்கலாம். ஸோ மேலே பருப்பும் தெரியும். பருப்போடைய நன்னா மொறு 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 மொறுன்னு எடுத்தாச்சு. சும்மா சூப்பராக கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். அப்படியே கடித்து சாப்பிட்டா கரகர கரகரன்னு இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ஈவினிங் டிஃபனுக்கு டீயோடையும் சாப்பிட்லாம். இல்லை யாரையாவது இன்வைட் பண்ணும்போது ஒரு தடவை நம்ம உளுந்து வடை பண்ணோன்னா ஒரு தடவை இந்த மாதிரி பருப்பு வடை, இதுக்கு ஆம வடைன்னு சொல்லுவாள். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். என்னோடய குட்டி மெனு ரெடி ஆகிடுது. கார்டன் ஓக்ரா போட்டு சாம்பார், வாழைக்காய் கறி, பாயசம், தயிர் பச்சடி அண்ட் வடை. சிம்பிள் பட் எலிகண்ட் இன்றைக்கி என்னோடய ரெசிபி தான். பை ஃப்ரெண்ட்ஸ்.